இப்போ நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்க சாப்பாடு தராங்க, சாப்பிடுறீங்க, சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க, கேக்குறாங்க சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு. நீங்க சொல்றீங்க, வாவ் ஃபண்டாஸ்டிக், செமையா இருந்துச்சு, இந்த டேஸ்ட் சாப்பிட்டதே இல்லைங்க, அருமைன்னு உட்கார்ந்து இருக்கீங்க சோபால. அப்போ நான் வரேங்க, நான் வந்துட்டு போய் சொல்றேன், என்ன சொல்றேன் போய் சொல்றேன், நீங்க இந்த சாப்பாட்டை யாருமே சாப்பிட்டாங்க அப்படிங்கிற, நீங்க நான் தாங்க சாப்பிட்டேங்கிறீங்க. ஐயோ, அந்த சாப்பாட்டுல ரெண்டு எலி விழுந்து செத்து போய் கிடச்சிங்கன்னு புரிந்து கொள்ளுங்கள். நான் சும்மா போய் சொல்றேன், என்ன தெரியுமா சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வாந்தி வரும். ஏன் வருது? இதுக்கு மட்டும் பதில் சொல்லிருங்களேன், எல்லாம் புரிஞ்சு. அதாவது உண்மையிலேயே அந்த சாப்பாட்டுல எலி விழுகல, ஒண்ணு விழுகல. நான் வந்து உங்ககிட்ட எலி விழுந்த சாப்பாட்டையா சாப்பிட்டீங்கன்னு சீரியஸா சொன்னவுன்ன, இந்த வாந்தி எடுத்தது யார் தெரியுமா? உடல் அல்ல, மனம் அல்ல, உங்க வாந்தி எடுத்தது புத்தி. நம்ம உடம்புல மூணு ஐட்டம் இருக்கு, உடலு, மனசு, புத்தி, பாடி, மைண்டு, இன்டெலிஜென்ட். அதாவதுங்க, உங்க புத்தி, நான் சொன்ன உடனே இந்த புத்தி என்ன பண்ணுது, இடி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டா ஆபத்து அப்படி ரெக்கார்டு வச்சிருக்கு. இந்த புத்தி என்ன பண்ணுது, புத்திக்கு பயப்பட தெரியாது, புத்தி என்ன பண்ணுது, இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. யாருக்கு? மனசு கொடுக்குது. நீ சாப்பிட்ட சாப்பாட்டை எலி விழுந்து போச்சு அப்படிங்கிறது. இந்த மனசு என்ன பண்ணுது, இந்த மனசுதான் பயப்படுறது, புத்தி எல்லாம் பார்த்து பயப்படாது, இது வந்து இன்ஃபர்மேஷன் பண்றதுதான். ஐயோ அப்படின்னு என்ன பண்ணுது, மனம் பயப்பட்டு வயிற்றுக்கு என்ன பண்ணுது, ஐயோ வயிறு சாப்பிட்டே அவ்வளவுதான் அப்படிங்கிறது. இந்த வயிறு என்ன பண்ணுது, ஐயோன்னு சொல்லி இது என்ன பண்ணுது, உடனே வாந்தி. புரிஞ்சுக்குங்க, இப்ப வாந்தி எடுத்தது யார், உடலா, மனமா, புத்தியான்னு என்ன கேட்டீங்கன்னா, வாந்தி எடுத்தது புத்தி. புத்தி எப்பொழுதுமே இன்ஃபர்மேஷனை, தகவலை மனதுக்கு கொடுக்கிறது. மனதில் ஒரு பயம், டென்ஷன், கோபம் போன்ற உணர்வுகள் உருவாகிறது. இந்த உணர்வுகள் அனைத்து செல்களுக்கும் பரவுகிறது. செல்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு உடலில் ஒரு காரியம் செய்கிறது. யார்? ஆமாங்க, இந்த கொரோனான்னு சொல்றாங்க இல்லைங்களா, இதுல செத்தது யாருமே கொரோனாவில் கிடையாது, எல்லாம் பயத்துலதாங்க போயிட்டாங்க. தைரியமா இருக்கிற ஒருத்தருக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் வரவே வராது. இதை பத்தி எல்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம நிறைய பார்ப்போம். புரிஞ்சுக்கங்க, எல்லாமே மனசுதாங்க. அதனாலதான் ஓஷோ புக் எழுதி இருக்கிறார், மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை. புக்கு பேர் என்னங்க, மருத்துவத்தில் இருந்து மனம் அற்ற நிலை வரை. இந்த புக்கை எல்லா வைத்தியர்களும் படிக்கணும், மக்கப்பஞ்சர் வைத்தியர்கள், ஆங்கிலம் வைத்தியர்கள், எல்லாருமே, பேஷண்ட், பொதுமக்கள் எல்லாருமே இந்த ஒரு புக்கை முழுசா படிங்களேன். எங்கெங்கயோ போறீங்க, ஒரு மாத்திரை சாப்பிட்டு, மருந்து சாப்பிட்டு, ஆபரேஷன் பண்ணிட்டு, எத்தனை வருஷம்? ஒரு புக்கு படிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும், ஒரு மாசம் ஆகட்டும். மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை இந்த புக்கை படிச்சீங்கன்னா எல்லாம் புரிஞ்சு. இது புரிஞ்சா கேள்வியே வராதுங்க, எல்லா வியாதி குணப்படுத்துறாங்க, 1 ரூபா செலவில்லைங்க. ஒரு ஆக்சுவலி மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இயற்கை வழி, அதாவது இந்த இயற்கை வழிமுறைகள் கூட தேவையில்லை, மனசை மாத்தி சரி கொண்டு போயிட்டே இருக்கும். அந்த புத்தகம் வேணும்னா ammi.comல உங்களுக்கு அந்த புத்தகம் கிடைக்கும், aammii.com. இல்ல அருகில் உள்ள புத்தக கடையில கிடைக்கும், இல்ல ஆன்லைன்ல கிடைக்கும். ஓஷோவோட புத்தகங்க, மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை. இப்ப சொல்லுங்க, நான் வந்து அந்த சாப்பாட்டுல எலி விழுகல, பல்லி விழுகல, நான் பொய் சொன்னேன், பொய் சொல்லி ஏன் வாந்தி வந்துச்சு? ஒருவேளை பல்லி இருந்து வாந்தி வந்தா நான் ஒத்துக்கிறேன், எங்க வாந்தி வருது? அப்போ உங்க வயிற்றுக்கு வாந்தி இருக்கு சொன்னது யாருங்க? மனம். அந்த மனசுக்கு சொன்னது யாருங்க? புத்தி. இதுல இருந்து என்ன தெரியுமா புரியுது, நான் சொல்லட்டுங்களா, உலகத்துல யாருக்குமே, அதாவது 195 வியாதி உடம்புலயே இல்லை, விளக்க வேண்டிங்க. 5% வியாதி மட்டும்தான் உடம்புக்கு வரும், 95% நோய்கள் மனதிலிருந்து உடம்புக்கு வருவதே. அதுக்கு மனசுதான், மனசுதான் காரணம். ஆனா அந்த மனசுக்கு புத்தி தான் காரணம். உண்மையிலே என் மனசுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, பிராணிங்க. அது வேட்டுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா சிரிக்கும், வருத்தம் கொடுத்தா அவளுக்கு அவ்வளவுதான் தெரியும். இந்த புத்தி தாங்க பிரச்சனை, இதுக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் மனசுக்கு வரும், மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதான் உடம்புக்கு வரும்.
நாம எந்த அளவுக்கு துன்பத்துல துயரத்துல நோய்கள்ல இருக்கிறப்போ அந்த அளவுக்கு புத்தி ஒழுங்காக இல்லை என்று அர்த்தம். பல பேரு ரொம்ப நல்லவங்க, எனக்கு எல்லா வியாதியும் வருதுங்க, நீங்க என்ன புத்தி இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹலோ, நல்லவங்க வேற, புத்திசாலிங்கிறது வேற. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் இந்த ஊர்ல வாழ முடியாது, கஷ்டமானவங்களா வாழ முடியாது. ஆரோக்கியமா வாழ்றதுக்கு அறிய வேணும். மறுபடியும் சொல்றேங்க, தமாஸ் இல்லைங்க, எல்லாரும் கிட்ட கேட்கற கேள்விங்க, நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணதில்லை, நான் எதுவுமே தப்பு பண்ணதில்லைன்னா யார் சொன்னா தப்பு பண்ணதில்லைன்னு. அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது தப்புதான், நைட்டு தூங்காம இருக்கிறது தப்புதான், கவலைப்பட்டு உட்காந்து தப்பு தானே. தப்புன்னா என்னன்னா உங்க உடம்புக்கு மனசுக்கு துரோகம் செய்யற எல்லாமே தப்புதான். நீங்க நல்லவரா இருந்தாருன்னா கெட்டவரா இருந்தாரு, புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க நல்லவரா கெட்டவரான்றது தெரியாது, பிரபஞ்ச தத்துவத்தை ஒழுங்காக ஃபாலோ செய்கிறீர்களா இல்லையா, இயற்கை விதிமுறைகளை ஃபாலோ செஞ்சா ஆரோக்கியமா இருக்கும், இல்லைன்னா நோய் வரும். புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வரேன்னா, நோய் என்பது உடலில் கிடையாது, மனதில் தான் இருக்கிறது. அந்த மனதிலும் கிடையாது, புத்தியில் தான் இருக்கிறது. உங்க புத்தியில சுகர் வந்தா கெட்டதுன்னு யார் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சுகரை குணப்படுத்த முடியாது. கொரோனா வந்தா அவ்வளவுதான் நம்ம செத்துருவோம்னு யார் நினைக்கிறீங்களோ உங்களை காப்பாற்ற முடியாது. கொரோனாங்கிறது ஒரு சாதாரண கோல்ட் அண்ட் காஃப் வைரஸ். இந்த பூலோகம் உருவான காலத்துல இருந்து கொரோனா இருக்கு. 1850 சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு கொரோனா வைரஸ் கண்டுபிடிச்சு இதனால எந்த ஒரு பாதிப்பு எழுதி வச்சாச்சு. இதைத்தான் போன வருஷம் வரைக்கும் ஆங்கில மருத்துவத்துல MBBS சிலபஸ்ல இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்டுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் கொரோனாங்கிறது சாதாரண வைரஸ், இத்தனை வருஷத்துல ஒண்ணும் பண்ணல, யாரும் ஒண்ணும் ஆகல. ஆனா இப்போ டிவி மீடியா மூலியமாக அதை வேண்டுமென்றே அது வந்துச்சுன்னா முடிஞ்சோன்னு சொல்லி தப்பு தப்பான பிரச்சாரங்கள் பண்ணி எல்லாத்தோட புத்தியில ஏத்தி இந்த புத்தியில நமக்கு வந்துருமோ வந்துருமோ வந்துருச்சு வந்துருச்சு. இந்த புத்தி தான் மனதை கெடுத்து, மனம் தான் உடலை கெடுத்து பல பேர் இறந்து விட்டார்கள். ஜெர்மன்ல 500 டாக்டர் ஒண்ணு சேர்ந்து, நான் சொன்னா நான் ஏதாவது சொன்னா போதுங்க, நீ என்ன படிச்சிருக்க என்ன படிச்சிருக்க, டே அறிவுக்கும் படிவுக்கும் என்னடா சம்பந்தம், எனக்கு புரியல. புதுசு பசங்க அதவே திரும்ப திரும்ப கேக்குறானுங்க, என்ன என்ன படிச்சா உனக்கு என்ன, அறிவு இருக்கு அவ்வளவுதானே. சரி, நான் பேசினா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஜெர்மனியில் ஆங்கில மருத்துவர்கள் 500 பேர் ஒன்று சேர்ந்து கொரோனா என்பது ஊடகம் மூலியமாக ஏற்படுத்தப்படும் மாயை தவறு, WHO தப்பு பண்ணது, இதற்கு முகக்கவசம் அணிய தேவையில்லை, கை கழுவ வேண்டாம், டிஸ்டன்ஸ் தேவையில்லை என்று ஆங்கில மருத்துவர்கள் 500 பேர் சொன்னாங்களே, அதை நீங்க கேட்டீங்களா? நாங்கெல்லாம் சொன்னா என்ன பண்றீங்க, படிச்சிட்டியான்னு கேக்குறீங்க. படிச்சவங்க சொன்னா உடனே இந்த WHO என்ன பண்றது, அந்த சங்கத்தை தூக்கிடுது, மருத்துவம் தூக்கிட வேண்டியது, வேலை குழப்பம் எல்லாம் பண்ணி விட்டுறது, என்ன அநியாயமா இருக்குது. நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஹலோ, இனிமேல் இது ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் உயிரோடவே வாழ முடியும், அந்த கண்டிஷன் வந்துட்டோம், இன்னும் காலங்காலத்தக்கூடாது. இந்த மண்டைக்குள்ள என்ன இருக்குதோ அதான் மனசு செய்யும், மனசுக்குள்ள இருக்கதோ உடம்பு செய்யும். வெறும் உடம்பு மட்டும் தனியா காப்பாற்ற முடியாது, மனசை மட்டும் தனியா புத்தி வச்சுதான் காப்பாற்ற முடியும். புரிஞ்சுக்குங்க, இனிமேல் அறிவு இருக்குதா, ஞானம் இருக்குதா, அவ்வளவுதாங்க. ஏன் தெரியுமா தான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த புத்தியை ஒழுங்கு பண்றதுதான் இந்த 21 வகுப்பு, இந்த 5 வகுப்பு, இந்த 1 வகுப்பு. அது எப்படிங்க நான் பேசி 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 எப்படிங்க நோய் குணப்படுத்துவேன்னு கேட்டீங்கன்னா, நான் பேசுறத கேட்க உங்கள் மண்டையில் புத்தியில் உள்ள பல தவறான விஷயங்கள் எல்லாம் தெளிவாகி புத்தி வந்து முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு இந்த மண்டைக்குள்ள தெளிவான அறிவு ஞானம் இருக்கும் பொழுது இந்த புத்தி என்ன பண்ணும், மனதை நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். மனம் நிம்மதியாக அமைதியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் செல்கள் தன்னைத்தானே குணப்படுத்தும்.